रामाञ्जदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मव्यामोहदस्तधिकराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गीकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडहोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवडिदिनाडेन्नम् तेन्कुरुहूरेन्ड्रुम् पर्विणियवन्पुरुणलेन्ड्रुम् அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று ஜடகோ கண் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுதமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் தொடவோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் தொடவோ பன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாரினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோவே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபத்யே. நான் என்னுடைய வாயால் மனிதர்களை பாடமாட்டேன், நான் எம்பெருமானையே பாடுவேன் என்ற விஷயத்தை மிக அற்புதமாக ஆழ்வார் தெரிவித்த திருவாய்மொழி இந்த திருவாய்மொழி. ஆழ்வாரை பின்பற்றி பல ஆச்சாரியர்களும் மனுஷர்களை பாடாமல் எம்பெருமானையே போற்றி பாடி உகந்தனர். சுவாமி வேதாந்த தேசிகன் வாச்சா ந யாச்சாமகே, என்னுடைய வாக்கினாலே நான் பிச்சை எடுக்க மாட்டேன் என்பதாக அழகாக சொன்னார். அரசர்களிடம் போய் நான் பிச்சை எடுக்க மாட்டேன், ஏனென்றால் அற்புதமான வாக்கு எனக்கு உள்ளது, இது எம்பெருமான் எனக்காக கொடுத்த வாக்காகும், இந்த வாக்கை நான் மற்றவர்களிடத்து உபயோகப்படுத்த மாட்டேன் என்பதாக மிக அழகாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். தயா குச்சேலே, தனதத் குச்சேலே, சிதே குச்சேலே, சிறுத மா குச்சேலே என்பதாக வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை பெரியோர்கள் சொல்லி அடியேன் கேட்டிருக்கிறேன். குச்சேலனை மிக உயர்ந்தவராக ஆக்கிய எம்பெருமான் இருக்கும்போது நான் மற்றவரிடம் ஏன் போக வேண்டும் என்பதாக அதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு கருத்து. ஆழ்வார் 10 பாசுரங்களிலே இங்கே நான் மனிதர்களை பாடினால் பொய் பேச வேண்டும், பச்சை பசும் பொய்களை பேச வேண்டும், ஆனால் எம்பெருமானை பாடினால் எல்லாம் அவனுக்கே தகும். அது மட்டுமல்ல, நான் எந்த தெய்வத்தை பாடினாலும் அது எம்பெருமானை சேரும்,
அது மட்டுமல்ல, எம்பெருமான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவன் என்றெல்லாம் புகழ்ந்து பாடி அப்படி இருக்கிற எம்பெருமானை விட்டு வேற யாரை நான் பாட வேண்டும் என்பதாக சொன்னான். இப்பொழுது முக்கியமான பாசுரமான 9வது பாசுரம் பார்க்கலாம். வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே. என்னுடைய வாயால் நான் மனிதனை பாடும் கவி அல்ல, பல கொண்டாடத்தக்க உயர்ந்த கல்யாண குணங்களை உடைய வள்ளலான எம்பெருமான் எனக்காகவே, நான் கவி பாடுவதற்காகவே இருக்கிறான். அவன் இந்த லோகத்திலும் எனக்கு பல நன்மைகளை அருளி செய்து, அது மட்டுமல்லாமல் திரு நாட்டையும் வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்பதாக திருநாட்டையும் எனக்கே தரக்கூடியவன். அப்படி இருக்கும் அவனை விட்டு நான் மனிதனை எப்படி பாடுவேன் என்பது இந்த பாட்டினுடைய கருத்து. வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்கிற இதை பல இடங்களிலே முன்னோர்கள் அழகாக சொல்வதுண்டு. பெரியோர்கள் எல்லாரும் வாய்கொண்டு மனுஷனை பாடமாட்டேன்னு சொன்னா போறாதோ, வாய்கொண்டு மனுஷனை பாடமாட்டேன் அப்படின்னா அது என்ன? வாய்கொண்டு அயால் தானே பாட முடியும். கை கொண்டு பாட முடியுமா? கால் கொண்டு பாட முடியுமா? வாய்கொண்டு தானே பாட வேண்டும். ஆக மானிடம் பாடமாட்டேன் என்று சொன்னாலே வாயால் மனுஷனை பாடமாட்டேன் என்றுதான் அர்த்தம். ஆனால் ஆழ்வார் இங்கே வாய்க்கொண்டு மானிடம் பாடு வந்த கவியினுடைய என்னுடைய வாயால் மானிடம் பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, சாட்சா சுவாமி சாதிக்கிறார், எம்பெருமானை பாடுகைக்கு யோக்கியமான வாயை கொண்டு மனுஷ ஜாதியை பாடமாட்டேன் அப்படின்னார். அழகா இந்த வாய்ங்கிறது எம்பெருமானை பாடுவதற்கு யோக்கியமானதான், தகுந்ததான், உயர்ந்த விஷயத்துக்கு தகுந்ததான ஒன்றை கீழ்ந்த விஷயத்துக்கு உரியதாக ஆக்கக்கூடாது. ஒரு நல்ல கோட்டீஸ்வரன் அவனுடைய மகள் ஒருத்தி இருக்கிறாள் வைப்போம், பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு பெண் இருக்கிறாள் அப்படின்னா வேற ஒரு கோட்டீஸ்வரனாக இருப்பவளுக்கு கொடுப்பானே தவிர பிச்சைக்காரனுக்கு தன் மகளை கல்யாணம் செய்து வைக்க மாட்டான். மிக உயர்ந்த வஸ்து தங்கம் ரத்தனம் போல உயர்ந்த வஸ்து இருந்தால் அதை உயர்ந்த இடத்திலே வைப்போமே தவிர ஒன்றுமில்லாதவருக்கு நாம் அதை உரித்ததாக ஆக்க மாட்டோம். அதே போல்தான் என்னுடைய வாயும், இதை எம்பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார், இது அவனை கவி பாடுவதற்காக எம்பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை போய் நான் மற்ற இடத்திலே வாய் வைக்க மாட்டேன், மனுஷர்களை பாடமாட்டேன். மனுஷர்களா கொடுத்தார்கள் இதை? இல்லையே, எம்பெருமான் தானே கொடுத்தான், தனக்காகத்தானே கொடுத்தான். இப்படி எம்பெருமானுக்கே உரிதான இந்த வாயை கொண்டு நான் மனிதர்களுக்கு இதை உரிதாக ஆக்க மாட்டேன். நாச்சியார் அருளி செய்த ரீதியிலே வானிடை வாழும் அவ் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி கானிடை தெரிவதோர் நரிப்பு கொண்டு கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப. ஒரு நாய்க்கு சாதம் போடுறது உண்டு, நாம எச்சக்கலையில மீந்து போன சாதம் நாய்க்கு போடுவோம், நாயும் சாப்பிடும். ஆனால் யாக ஹவிஸ், யாகத்திலே தேவர்களுக்காக தேவர்களுக்கு யாகம் செய்வதற்காக மந்திரங்களை சொல்லி தயார் செய்த ஒரு ஹவிஸை நாய்க்கு கொடுப்பதில்லை. ஏனென்றால் அது தேவர்களுக்கு உரியது, அது நாய் மோரக்கூடாது என்பதாக சொல்லுவோம். அதே போல நானும் என்று ஆண்டாள் தன்னை சொல்லிக் கொள்கிறார். ஆழ்வாரும் அந்த ஒரு பாவத்திலே இப்போது சொல்றார், இந்த வாய் கொண்டு எம்பெருமானை பாடுகைக்கு யோக்கியமான இந்த வாயை கொண்டு நான் மனுஷரை பாடமாட்டேன், மனுஷரை பாடும் கவியாக நான் இல்லை, மனுஷரை கவி பாடுகைக்கு ஈடல்லாத பிரகிருதியாய் பிறக்கப்பட்டேன். நான் இப்படிதானே பிறந்திருக்கேன்,
மனுஷனை பாடும் பிரகிருதியா பிறந்தா பரவாயில்ல, அதுக்கு இல்லாத பிரகிருதியா தானே நான் பிறந்திருக்கேன். அதனால பகவானே மனுஷனை படைச்சு வாயை கொடுத்தது மனுஷர் பாடுறதுக்காக இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் எனக்கு கிடைச்ச அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன என்ன கேட்டா, ஆய்கொண்ட சீர் வள்ளல், நல்ல சீர்னா கல்யாண குணங்கள் உடையவர், சமஸ்த கல்யாண குணோதி யாய் சங்கச்சக்கர கதாதரனாய் இருந்த ஆழிப்பான் அப்படிங்கிறதுக்கு, சங்கச்சக்கர கதாதரனாயிருந்த எம்பெருமான் தன்னுடைய பரம ஊதாரியத்தானே சீர் வள்ளல் அப்படின்னு இல்லையா. எம்பெருமானுக்கு என்ன கேட்டா மூணு சொல்றாருங்க, ஒன்னும் ஆய்கொண்ட சீர், ஆய்கொண்ட நான் ஆயப்பட்ட அதாவது மிக உயர்ந்ததான கொண்டாடத்தக்க கல்யாண குணங்களை உடையவன், வள்ளல் நல்ல ஔதாரிய குணத்தை உடையவன், ஆழிப்பிரான் சங்கச்சக்கர கதாபாணியாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட பகவான் எனக்கே உளன், எனக்காகவே இருக்கிறான், எனக்காகவே தன்னை கொடுத்திருக்கிறான், எனக்கு வாயை கொடுத்தான், அது மாத்திரமல்ல என் வாயால் பாடுவதற்கு விஷயமாக தன்னையே கொடுத்தான். எம்பெருமானை பாடக்கூடாதுன்னு சொல்லலையே, வேதத்துல எங்கேயாவது பரபிரம்மத்தை சொல்லிட்டு இந்த பரபிரம்மத்தை யாரும் பாடக்கூடாது, பாடினால் அபசாரமாகும், அதனால் எல்லாரும் மௌன விரதம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலையே. என்ன ஸ்தவியா ஸ்தவப்பிரியகாங்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பரணம் தான் சொல்றா, ஆஸ்த ஜானம் தோனாமத்தி தீவஸ்தனே விஷ்ணோ சுமதிம் பஜாமஹே, விஷ்ணுவே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தானே இருக்கு வேதத்திலேயே. அதனால பகவான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டான்னா, பாடுவதற்கான வாயை நமக்கு கொடுத்துருக்கான், பாடப்படுவதாக தான் தன்னையும் நமக்கு கொடுத்துருக்கான். வேதத்துல தெரியப்படுத்திருக்கான், கோயில்களில் முன்னாடி வந்து நிற்கிறான், என்னை பாடுங்கள் என்னை பாடுங்கள், அது இல்லாட்டா கூட பரவாயில்ல, அதனால இந்த பக்கம் எனக்கு வாய் இருக்கு. நாராயணேசி நாமாஸ்தி வா அகஸ்தி வச வர்த்தினி அப்படின்னு ஒரு ஸ்லோகம், நாராயணான்னு ஒரு நாமம் இருக்கு, நமக்கு வாக்கு இருக்கு, நம்ம வசத்துல நம்ம வசத்துல வாக்கு இருக்கு, நம்ம சொன்னா நாராயணன் சொல்ல முடியும். நான் நாராயணன் சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா என் வாக்குல வரமாட்டேங்கிறதுங்கிறது கிடையாது, நீ என்ன நினைக்கிறியோ அதை வாக்குல சொல்ல முடியும். அப்படி உனக்கு வசத்துல ஒரு வாக்கு இருக்கு, நாராயணன் நாமம் இருக்கு, சொல்ல வேண்டியது தானே, வேற என்னங்கிறாரு. தசாபி நரகே கோனே, ஆனா அதை சொல்ல மாட்டேன்னா நரகத்தை போய்விடலா, இதான் ஆச்சரியம். இது ஒரு நாமத்தை சொன்னா ஸ்ரீமன் நாம புரோச்ச நாராயணாட்சியம் கேன பிராபுகு வாஞ்சிதம் பாபினோபி காலப்பூர்வம் வாக்பிரவருத்தா நதஸ்மின் கேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம்னு முகுந்தவாணி ஸ்லோகம். ஸ்ரீமன் நாம நாராயணாங்கிற ஒரு ஸ்ரீமன் நாம அது திருநாமம், அந்த திருநாமத்தை வாக்கினாலே சொல்லணும் அவ்வளவுதானே. அதனால எம்பெருமான் வாக்கையும் கொடுத்தான், பாடப்படுவதற்கு தன்னையும் கொடுத்தான், என்னை பாடுங்கள் அப்படின்னு. அவன் இல்லாட்டா இந்த வாக்கை நான் வேற யாராவது பாடிட்டு போவேன், ஆனா அப்படி இல்லையே, தன்னையும் கொடுத்துருக்கானே, முன்னாடி வந்து நிக்கிறானே பாடும்படியாக, சிவி குண்டர் லோகத்தில் இருந்தா கூட பரவாயில்லையே, இங்க நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிறானே, அதான் வள்ளல். அது மாத்திரமில்ல, நாம் அவனை பாடுவதற்கு ஏற்ற மாதிரி கல்யாண குணங்களை எல்லாம் காமித்துக் கொண்டு இருக்கிறானே, எதை பாடுவது, எம்பெருமானை பாடணும். எம்பெருமானை என்னன்னு பாடுவேன், நான் ஆய்கொண்ட சீர், என்னன்னு பாடுவேன் அப்படின்னா, எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கு அவனுக்கு, சொல்லி சொல்லி மாளாதே அப்படின்னு, அவனுடைய அழகை பாடுவதற்காக தன் திருவேணியை சங்கச்சக்கர கதாபாணியாக காமித்து கொடுக்கிறான். அதனால பாடுவதற்கு விஷயம் இல்லைங்கிறது இல்லை, எம்பெருமானே விஷயம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் விஷயம், எம்பெருமானுடைய திருவேணி விஷயம், திருவேணி சௌந்தரியம் விஷயம், இப்படி எல்லாம் விஷயமா இருக்கு, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கான், பாடுவதற்கு வாயும் கொடுத்துருக்கான். அப்படிங்கிட்டு எனக்கு என்ன குரல், மனுஷரை கவி பாடுகை ஈடல்லாத பிரகிருதியாய் பிறக்க பெற்றேன், சமஸ்த கல்யாண குணோததியாய் சங்கச்சக்கர கதாதரனாயிருந்த எம்பெருமான் தன்னுடைய பரமௌதாரியத்தாலே என்னுடைய கவிகளுக்கு தன்னை விஷயமாக தந்தருளப் பெற்றேன். கவி பாடுவர்களுக்கெல்லாம் விஷயம் வேணும் இல்லையோ, எல்லாம் விஷயம் இருந்தாலும் பாட முடியும். அப்ப எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எடுத்தப்பறம் விஷயத்துக்கு பஞ்சமே கிடையாது, எல்லாரும் ஓயாத இன்னைக்கும் பாடி. அது மாத்திரம் இல்ல, வள்ளல், வள்ளங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, முதல்ல எம்பெருமான் தன்னையே கொடுத்தான், முதல் வரியில பார்க்கும்போது எம்பெருமான் வள்ளல், எதனால வள்ளல் அப்படின்னா எனக்கு வாயை கொடுத்தான்,
ரெண்டாவது உரி பார்க்கும்போது எம்பெருமான் வள்ளல், எதனால வள்ளல் அப்படின்னா தன்னையே கொடுக்கிறான். மூணாவது உரையில பார்க்கும்போது எம்பெருமான் மறுபடியும் வள்ளல், எப்படின்னு கேட்டா சாய் கொண்ட இம்மையும் சாதித்து இந்த லோகத்தையும் கொடுக்கறான், சீவி கொண்ட லோகத்தையும் கொடுக்கறான். இந்த லோகத்துல நமக்கு பரமபோகத்தை கொடுக்கறார். இந்த லோகத்துல பரமபோகம் அப்படிங்கிறது பகவத் கைங்கரியம் தான். சாய் கொண்ட நல்ல நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய இம்மை இந்த லோகத்து போகம் இதை கொடுத்தார். அதாவது இங்கே பகவத் அனுபவத்தை நாம் பண்ணும்படியாக நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் மோட்சமும் கொடுத்தான். வெறும் மோட்சம் தான் கொடுப்பான்னா மோட்சம் வந்தப்புறம் பாடலாமே தோணும். இல்லை இங்க மாத்திரம் தான் கொடுப்பான்னு மோட்சம் கிடையாது அப்படின்னா ஏதோ குறைச்சி பாடலாம். இங்கேயும் கொடுத்து அதையும் கொடுத்து மொத்தத்தையும் கொடுத்து நம்மளை பூர்ணமாக்குறான். இது தான் வீடும் தரும் என்று நின்றே. இன்னமும் இப்படி இகலோகத்திலே தன்னை எனக்கு அனுபவிக்க தந்தருளி பின்னை சர்வகாலமும் திருநாட்டையும் கை கொள் என்று அந்த திருநாட்டையும் எனக்கு தந்தருளும் என்கிறார். இதுவும் தருவான் அதையும் கொடுக்கிறான். சாய் கொண்ட இம்மையும் சாதித்து அது மாத்தம் இல்ல வானவர் அண்ணாட்டையும் நீ கண்டுகொள் என்று நமக்கு மோட்சத்தை கொடுக்கறானா வீடும் தரும். மோட்சத்தை கொடுக்கும்போது இதோ இந்த வானவர் நாட்டையும் நீ பார்த்துக்கோ, இதுவும் உனக்குதான் அப்படிங்கிறான். நீ கண்டுகொள் என்ன, நீ பார்த்துக்கோன்னு அர்த்தம். வானவர் நாடு அப்படிங்கிறது சீவை குண்டம். வானவர்னா நித்திய சூரியர்கள், நித்திய சூரியல் நாடான சீவை குண்டத்தையும் நீ பாரு, அதுவும் உனக்கு தான் அப்படிங்கிறான். நமக்கு இப்பவே சொல்றான் வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள்ங்கிறது அழகான வார்த்தை. இது மட்டுமானா இன்னும் நீ பாரு, இன்னும் என்னென்ன தரேன் பாரேன் அப்படின்னு சொல்லுவா மனுஷர்கள்லாம். இது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன தரேன் பாரு அப்படின்வா. அந்த மாதிரி இன்னும் என்னென்ன தரேன் பாரு, சீவை குண்டலோகம் உனக்கு தான் பாரு அப்படின்வா. வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் அப்படின்னு சொல்லி வீடும் தரும் அந்த திருநாட்டையும் கொடுப்பான் நின்று நின்றே அப்படின்னா நின்று நின்றுனா மேன்மேலும் நடக்கும், மேலும் மேலும் அந்த வீடையும் கொடுப்பான். நீ கண்டுகொள் அப்படின்னா இருக்கா உன்னுடையதான் இது, நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறான். என்னுடையதே இல்லை. பெருமாள் சொல்றது என்னன்னு கேட்டா வானவர் நாட்டை அழகான விஷயம் ரெண்டு இருக்கு. ஒண்ணு சீவிகின்ற லோகத்தை வீடும் தரும் நின்று நின்றேன் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் சொல்றான்னா வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவன் இன்னும் உனக்கு தரேன் பார், இந்த வானவர் நாட்டும் உன்னுடையதான் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வீடு கொடுக்குறான். அது ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்னாவது என்னன்னு கேட்டா சீவை குண்டத்தை வானவர் நாடு அப்படின்னு சொல்றான் பெருமாள். இது அழகான விஷயம். சீவை குண்டங்கிறது பெருமாளுடைய நாடு தானே, இது நான் என்னுடைய லோகத்தையே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நித்திய சூரியர்களுடைய லோகத்தை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதனால பகவான் தன்னுடைய லோகத்தையே நித்திய சூரியர்களுக்கு உரியதாக ஆக்கி வச்சுட்டான். அவர்களுடையது இது அப்படின்னு ஆக்கி வச்சுட்டான். அப்படியே அவர்கள்கிட்ட அத்தனை பிரீதி. அழகாக சொன்னார் பாருங்க, நித்திய சூரியனுடைய தேசத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு குடியிருப்பாரோபாதி ஆயிற்று பரமபதத்தில் சீவை குண்டநாதனுக்கு பிராப்தி. குடியிருக்கிற மாதிரி ஆயிட்டான். நித்திய சூரியனுக்கு சொந்தமான வீட்டுல தான் போய் குடியிருக்கா மாதிரி, வாடகைக்கு குடியிருக்கா மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் பெருமாள். அவர்களுக்கு சொந்தமான இடத்துல தான் போய் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். அந்த அளவு அவர்களுக்கு அந்த நாட்டை கொடுத்து வச்சிருக்கான். எல்லாமே சம்சாஸ்தம் சிக்கர்ச்சந்தன் ஆழ்வார் சொல்றாரு. எம்பெருமானே நீ பண்றதெல்லாம் அடியவர்களுக்காக அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லா லோகமுமே அடியவர்களுக்காக எல்லாம் அவர்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த சீவை கொண்ட லோகத்தை நித்திய சூரியனுடைய நாடுன்னு சொல்லி அதை அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது ஒரு விதம். அப்புறம் வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நீ பார்த்துக்கோனா உன்னுடையதுன்னு அர்த்தம். அதுக்கு வெறுமை பார்த்துக்கோன்னு அர்த்தம் இல்லை. நீ பாருன்னு உனக்கு என்னென்ன தரேன் பாரு அப்படின்னா மொத்தம் உனக்கே தரேன் அப்படின்னு அர்த்தம். உன் தேசத்தை நீ பார்த்துக்கொள் என்று இப்படி சாதாரணமாக சொல்லி, உன் தேசம் இது நீ பார்த்துக்கோ உன்னுடையதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆதரவோட சொல்ற வார்த்தை அது. இது எப்படி அப்படின்னு கேட்டா
பெருமாளே எப்படி ஆதரவோட வார்த்தை சொல்லிதான் அனுகிரகம் பண்ணுவார். ஆவாவென்று அருள் அப்படின்னு ஆஹா ஆஹான்னு சொல்லிதான் அனுகிரகம் பண்ணுவான். கிருதம் தசகுணம் மயா என்று ஸ்ரீ பண்டாரத்தை வளர்த்து வைத்து பெருமாள் மீண்டு எழுந்திருந்த போது ஸ்ரீ பரதாழ்வான் காட்டி கொடுத்தா போலே காட்டி கொடுக்கும் என்று கருத்து என்கிறார் சாக்ஷாத் சுவாமி. பரதன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சார் பெருமாள் 14 வருஷ காலம். அது 14 வருஷ காலம் முடிஞ்ச உடனே அந்த ராஜ்யத்தை பெருமாள் கிட்ட திருப்பி கொடுத்த போது நீ கண்டுகொள் அப்படின்னாராம். நீ பார் எப்படி இருக்க ராஜ்யத்தை பார், என்ன கேட்டா முன்னை போல 10 மடங்கு சமிருத்தமா இருக்கான். அவன் போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்பவே ஒரு குறவும் இல்லாம இருந்தது தசரத ராஜ்யத்துல. தத் ததாமி புனஸ்துப்தம் யதாத்மம் அததாம் ஐயா, எப்படி கொடுத்தியோ அப்படியே கொடுக்குறேன்பா. அதை காட்டில் இன்னும் நன்னா நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் சேர்த்து வச்சு ஜனங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அழகா 14 வருஷ காலம் பரிபாலனம் பண்ணி அப்படியே உனக்கு திருப்பி கொடுக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிதான் கொடுக்குறாரு பரதா. ஏதோ நாங்கள் வரும்போது கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றவர்கள் இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது, நன்னா வளர்த்து கொடுக்குறாரு. அப்படி பரதாழ்வான் ராமனுக்கே உரிய ராஜ்யத்தை அப்படி திருப்பி கொடுக்குற மாதிரி எம்பெருமான் என்ன பண்றாராம், தன்னுடைய நாட்டை நீ கண்டுகொள்ன்னு சொல்லி நமக்கு கொடுக்குறான். எப்படி இருக்குவர், உனக்காக தயாரா இருக்குவர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு கொடுக்குறான். அதான் ஆழ்வார் சொல்ற, வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் என்று நின்றேன் இப்படியாக சொல்லி அந்த திருநாட்டையும் கொடுக்கும் எனக்கு. ஆஹா, அப்படியா எம்பெருமான் சீர் வள்ளலாக இருக்கான், கல்யாண குணங்களோடு இருக்கான், ஆழிப்பிரானோடு இருக்கான், எனக்கே தன்னை விஷயமாக கொடுத்து கொண்டதுதான். அப்படி இருக்கின்ற வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லே, என் வாயினாலே மனுஷர்களை பாடமாட்டேன் என்பதாக இந்த பாட்டினுடைய. நின்று நின்று பல நாள் உய்க்கும் இவ்வுடல் நீங்கி போய் சென்று சென்றாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் எண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவியாயினேற்கு என்றும் என்றும் இனி மற்றொருவர் கவி ஏற்குமே. நான் போய் வேறொருவரை கவிதை பாட அது சரியாகுமா, எம்பெருமான் தானே என்னை படைத்தவன், இந்த உலகத்தையும் படைத்தவன், படைக்கும் போதே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இந்த சரீரத்தை எல்லாம் பல நாள் அனுபவித்துக் கொண்டிருக்க இந்த சரீரத்தை எல்லாம் விட்டுவிட்டு என்றாவது ஒரு நாள் ஜென்மங்களை எல்லாம் கழித்து சம்சாரத்தை கழித்து சீரியகுண்டம் வந்து சேருவேனா வந்து சேருவானா என்கிற ஒரே எண்ணத்திலேயே இந்த உலகத்தை படைத்தவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானை பாடும் கவி நான், நான் போய் மற்ற விஷயங்களை எப்படி பாடுவேன் என்பதாக அர்த்தம். எம்பெருமான் வாக்கை படித்தான் அப்படின்லாம் சொன்னார் போனதரம், எனக்கு வாக்கை கொடுத்துருக்கான், எனக்கு வீட்டை கொடுத்துருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டும், எம்பெருமான் சிருஷ்டி பண்ணக்கே ஒரு நல்ல ஒரு அபிசந்தியோடு சிருஷ்டி பண்றான். எம்பெருமான் சிருஷ்டி பண்ணும்போது ஒரு சங்கல்பம் பண்றான். முதல்ல பெருமாளுக்கு சௌஹார்த்தம் ஒண்ணு இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த சிருஷ்டினாலே பலன் வரணும். என்ன பலன் அப்படின்னா மோட்சத்தை வரணும். எனக்கு மோட்சத்துக்கு வரணும்னா சரணாகதி வரணும், சரணாகதி வரணும்னா ஞானம் வரணும், ஞானம் வரணும்னா கை கால் இந்திரியங்கள் கண்ணு காதெல்லாம் இருந்தால் தானே ஞானம் வரும், ஆச்சாரியன் உபதேசம் கேட்டால் தானே ஞானம் வரும். அப்போ அந்த இந்திரியங்கள்லாம் வேணும்னா சரீரம் வேணும், அப்படி என்ன சரீரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சரீரத்தை கொடுக்குறோம், அதுதான் சிருஷ்டி. எத்தனையோ நாளாக இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்னைக்காவது வெளியில வருவானா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலே எம்பெருமான் இந்த சிருஷ்டியை செய்வார். அப்படி பரம ஔதாரியனாக ஒரு நல்ல எண்ணத்தோடு சிருஷ்டி பண்ணக்கூடிய எம்பெருமான் தானே என்ன படைத்தான், நான் அவனை விட்டு வேற யாரை எப்படி பாடுவேன், மற்றவருடைய கவி எனக்கு சரியாகுமா அப்படின்னு பாட்டு கேட்டான். நின்று நின்று பல நாள் உய்க்கும் இவ்வுடல் நீங்கி, இந்த சரீரம் இருக்கு நின்று நின்று ரொம்ப நாளா இருந்து 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 பல நாள் அனுபவிக்க முடியாது, எத்தனை நாள் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்ல பொதுவா நின்று நின்று பல நாள் அப்படின்னு நின்று நின்று பல நாள் வைக்கும் இவ்வுடல் அப்படின்னு
ஏன்னா இந்த சம்சாரத்துல எத்தனை நாளா நாம இருக்கோம் அப்படின்னா அனாதிகாலமா இருக்கும். இத்தனை நாள் இத்தனை நாள் கணக்கு கிடையாது. அதனால நின்று நின்று பல நாள் உயிக்கும் இவ்வுடல் பல நாளாக இந்த சம்சார இந்த ஆத்மாவை சம்சாரத்திலே உயிக்கும் தள்ளக்கூடிய இந்த உடலை நீங்கிவிட்டு சென்று சென்ற ஆகிலும் ஏதோ இத்தனை நாள் போய் 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 கடைசியில சன்மம் கழிப்பான் ஜென்மத்தை கழிக்கட்டும். எத்தனையோ சரீரம் ஆயிடுச்சு, நீ எத்தனையோ எடுத்தோ எடுக்கட்டும், எடுத்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஜென்மத்தை கழிச்சு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பெருவோம். சென்று சென்றாயிலும் கண்டு ஜென்மம் கழிப்பான் எண்ணி இப்படியாக சங்கல்பம் பண்ணிட்டு தான் சிரிச்சிட்டோம். ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் இப்படியாக ஆலோசனை பண்ணி ஒன்றி ஒன்றி ஒரே சித்தத்தோடு கூட உலகத்தை படைத்தானாம் என்றும் அவகிதனாய் கொண்டு ஜெகத் சிருஷ்டி பண்ணி அருளின. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பண்றான், ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றான். ஏன்னா இப்ப இந்த ஞானம் வரணும், இப்ப இந்த சரணாகிதி தெரியல, அதுக்கு ஏத்த மாதிரியான சரீரத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து எம்பெருமான் அதை கொடுக்கறான். ஒன்றி ஒன்று உலகம் படைத்தான் கவி ஆகினேற்கு, அந்த பகவானுடைய கவியாக நான் இருக்கேன். என்று ஒன்றும் இனி மற்றொருவர் கவி ஏற்குமே, எனக்கு மற்றொருவரை கவி பாட முடியுமோ? கவி பாடினால் அதுதான் பொருத்தமாக இருக்குமோ, அது ஏற்குமோ, அது உச்சிதமோ அப்படின்னு அர்த்தம். யார் எனக்கு ஜென்மத்தை கொடுக்கறானோ, எந்த எண்ணத்துல கொடுக்கறானோ, அப்ப அவனுக்கு அது செய்யறதானே உச்சிதமாக இருக்கும். மற்றவருக்கு எப்படி இந்த எண்ணத்திலே கொடுத்தான்னா, என்னை கவி பாடு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா கொடுக்கறான் வச்சுக்கோங்க, ஒரு புலரை கூட்டார், நீ என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு கவி பிரபஞ்சம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 ரூபா கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அவர் அதை வாங்கி என்ன பண்ணணும் கேட்டா, அவனுக்கு கவி பாடணும் அவ்வளவுதானே. அந்த 50,000 ரூபாய் வாங்கி வச்சுன்னு வேற ஒருவரை பாட முடியுமா? சத்துருவை பாட முடியும். அந்த மாதிரி இந்த எண்ணம் எம்பெருமான் வந்து இவனுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் ஜெகத் சிருஷ்டியே வந்தது. அப்போ அந்த ஜெகத்துல வந்து வேற ஒருவரை பாடுவேன்னு சொல்றது சரியா இருக்கா? அதனால வார்த்தை சென்று சென்றாகிலும் கண்டு ஜென்மம் கழிப்பான் என்று இந்த சிருஷ்டி பண்ணச்ச எம்பெருமானுடைய ஆதி காலத்து சங்கல்பம் குஞ்சு அதை வியாசர் சொல்லச்சு ஈக்ஷதே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஈக்ஷதினா கிருபா கடாட்சம், கிருபா கடாட்சம் பண்றாராம். மாவேக்ஷசே ஈசதோ போனான்யமூலி காலம் பிரபோ பவிக்குமேவ புத பிரவருத்தி. நீ அன்னைக்கு அந்த கடாட்சம் பண்ணுவே தானே, லோகத்துல எல்லாருக்கும் கை கால் முளைச்சு நாக்கெல்லாம் முளைச்சு பேசுறான். இல்லாட்டா லோகம் எது ஒன்றும் கிடையாது, எல்லாரும் அச்சேதன மாதிரி இருக்க வேண்டியதுதான். அதே பெருமாள் அந்த கடாட்சம் இருக்கும் இல்லையா, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற சௌஹார்தத்தினால வரக்கூடிய கடாட்சம், அதுதான் உடல் நீங்கி போய் சென்று சென்றாயிலும் கண்டு ஜென்மம் கழிப்பான் அப்படின்னு நினைச்சு ஒன்றி ஒன்று உலகம் படைத்தான். ஒன்று ஒன்று என்ன சிந்திச்சு சிந்திச்சு கவனிச்சு படைத்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கவினா கவியாகி நேர்த்து என்று ஒன்றும் இனி மற்றொருவர் கவி ஏற்கும், எனக்கு போய் இன்னொருத்தருடைய கவி அழகா சொல்றார். ஜெகத் சிருஷ்டி பண்ணி அருளின பரமகாரணுக்கனுடைய கவி, அந்த கவியான எனக்கு மற்றொரு கவி பாடுகை கூறுமோ? அது ஜெகத்தையன சிருஷ்டி பண்ண பரமகாரணுக்கன்னு ஒருத்தனுடைய கவி நான், அதுக்கு மற்றவர்கள் பாடுவது சரியா இருக்கார். ஏற்கும் பெரும்புகள் வானவர் ஈசன் கண்ணன் தனைக்கும், ஏற்கும் பெரும்புகள் வன்குருகோ சடகோபன் சொல்வி, ஏற்கும் பெரும்புகள் ஆயிரத்தில் இவையுமோரு பத்து, ஏற்கும் பெரும்புகள் சொல்ல வல்லார்க்கு இல்லை தன்மமே அப்படின்னு கடைசி பாசனம் பழச்சிரு. இங்க நாலுல ஏற்கும் பெரும்புகள் அப்படின்னு 4 வரையும் வந்திருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன கேட்டா, எம்பெருமான் ஈசன் கண்ணன் இருக்கிறானே, எத்தனை பாடினாலும் அத்தனை புகழும் அவனுக்கு பொருந்தும் என்னும்படியான கல்யாண குணங்களை உடையான். அந்த எம்பெருமானுக்கு ஏற்றதான ஒரு நல்ல கல்யாண குணங்களை உடையவன் வன்குருகூர் சடகோபன் நம்மாழ்வான். அவருடைய சொல் அதற்கு ஏற்கும் பெருமுகளாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி 1000. நம்மாழ்வாருடைய பெருமைக்கு ஏற்கும் பெரும்புகளாக இருக்கக்கூடியது அது. அந்த 1010 இதை யார் சொல்லுகிறார்களோ அவர்களும் ஏற்கும் பெரும்புகள், ஏற்கும் பெருமுகள் 10.
அவர்களுக்கும் இல்லை சன்மமே, இனி ஜென்மங்கிறதே கிடையாது அப்படின்னு பழசிடுது. ஏற்கும் பெருமுகன் அழகா இங்க வந்து பார்க்க, முதல்ல ஏற்கும் பெருமுகள் வானவரீசன் கண்ணன் எம்பெருமானை சொன்னார். ஏற்கும்னா உச்சிதமான பெரும் கீர்த்தியை உடையவர். அந்த கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சரகோபம், அந்த கண்ணனுக்கு ஏற்றதான புகழ் உடையவன் வன்குருகூர் சரகோபம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கண்ணனை கவி பாடுவதற்கு ஏற்றதான ஞானம் உண்டாமே உடையவர் அப்படின்னு. அப்படிப்பட்ட வன்குருகூர் சரகோபன் சொல்லி அதில் ஏற்கும் பெரும்புகள் ஆயிரத்துள் நல்ல கீர்த்தியோடு இருக்கக்கூடிய ஆயிரம் உச்சிதமான மதுரஸ்வாதி மகாகுணத்தை உடையதான சகஸ்தத்திலே. அப்போ ஏற்கும் பெருமுகள் ஆயிரத்துள் இவையும் ஒரு பத்து, இந்த ஒரு பத்து கொஞ்சம் இதை சொல்ல வல்லார்க்கு சன்மம் இல்லை. ஏற்கும் பெரும்புகள் இங்கே ஒரு ஏற்கும் பெரும்புகள், அதாவது நல்ல புகழை உடையது. அதையும் சொல்றார், மனுஷரை கொய்பாடலாகாது என்றும் எம்பெருமானை கொய்பாட வேண்டும் என்று சொல்லுகிற இந்த மகாகுணத்தை உடைய இந்த ஒரு பத்து பாட்டு, இதை சொல்ல வல்லவர்க்கு இதை யார் சொல்றாலோ அவனுக்கு ஜென்மம் கிடையாது. இனி சீரை கொண்டு போய் சேரலாம். சொல்ல வல்லார்க்கு இல்லை சன்மமே, அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு. இந்த ஜென்மம் முடிவில் ஜீவி வந்ததாக போய் சேருவான். அடுத்தது தாத்பரிய ரத்னாவளி பார்த்தோம்னா, ரம்ய ஸ்தானாதி யோகா தமித் விபவத சத்பத பிராபகத்வாத் சம்யக் சாயுஜ்யதானா தனக விதரணாத் பர்வசேஷித்வ சின்னாத் பிரக்ஷாத் ஆக்ஷா சஹஸ்ரீர் அவதரணரசே பக்தி முக்தியாபிமுக்தியாது திரைலோக்கியோத்பாதனாச்சுதி விஷயதனும் வியாகரன் மிந்தி தன்யகம். எம்பெருமானே தான் பாட வேண்டும். பக்தி முக்தி அபிமுக்தியால், பக்தியிலும் முக்தியிலும் முன் வந்து நிற்கிறபடியால் அப்படின்னா, மோட்சத்துல முன் வந்து நிற்கிறான் எம்பெருமானே பாடம். இங்கே பக்தி பண்ணும் போதும் தன்னையே விஷமாக்கி நிற்கிறான், நேற்று கண்டதையும் பாடாத என்னை பார் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறான். அதனால பக்தி முக்தி அபிமுக்தியாது, பக்திக்கும் முன்னாடி இருக்கான் முக்திக்கும் முன்னாடி இருக்கான். தானே ப்ரோ, நான் தாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் தாய் கொண்ட இம்மையும் சாதித்து, இந்த லோகத்துல பக்தி அடுத்த லோகத்துல முக்தி, இம்மையும் சாதிக்கிறான் வானவர் நாட்டையும் சாதிக்க. அதனால பக்தி முக்தி அபிமுக்தியாது, அப்படி இருக்கக்கூடிய எந்திரமானே தானே பாடம். திரைலோக்கியோற்பாதனாச்ச மூன்று லோகத்தையும் உண்டு பண்ணிட்டு போவார், இதுக்காக ஜென்மம் கழிக்கிறவங்கிறதுக்காக. ஒரு ஜென்மம் இல்லாட்டா ஒரு ஜென்மத்தையாவது ஏதாவது நல்ல காரியம் பண்ணி இந்த ஜென்மத்தை கை கட்டும் அப்படிங்கிறதுக்காக லோகத்தை எல்லாம் சுற்றி தள்ளினான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சுதி விஷய தனும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதாக ஆழ்வார் இங்கே அறிவிச்சுவிட்டார். இங்கே திரைலோக்கியோற்பாதலால் மூணு லோகத்தையும் உண்டு பண்றதுங்கிற அப்படின்னாலே என்னையும் உண்டு பண்ணினான் அப்படின்னு அர்த்தம். அதனால அவனை ஸ்தோத்திரம் பண்றேன், நிந்திதான்யஹா மற்ற விஷயத்தை நிந்திக்கிறேன். எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றேங்கிறது மாத்திரம் இல்லை, பிறரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அவர்கள் என்ன உதவி செய்தார்கள், எம்பெருமான் தானே உதவி செய்கிறான், அதனால இவனை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன் அப்படிங்கிறதாக என்னுடைய மனம் இருக்கிறது என்ற அர்த்தம். நிந்தி சாமியாக மற்றவற்றை வெறுத்து சுவாமி வேதாந்தேகம் போய் அமைச்சிருக்கார். நம்மளோட அருள் செய்த விதத்தை சுவாமி வேதாந்தேகம் இவ்வாறாக அமைச்சிருக்கிறார். அடுத்தது, ஜென்மம் பல பல செய்து வெளிப்பட்டு தங்களு சக்கரம் எல் உண்மையுடைய உலக்கை ஒழுவாள் கண்டுகொண்டு புண்டு உருந்து உலகில் வன்மையுடைய அறக்கர் அசுரரை மாய படை கொருக நன்மையுடைய வன்சி இரு வரவப்பெற்ற நானும் ஒரு குறைவிலனே. இந்த கடைசி பலஸ்தி பார்த்துல இருக்கும் பிறப்புகள் நாலு வரையில இருக்கிறதே ரொம்ப அழகா இருக்கு. இவர் பிரம்மாயணத்திலே கீர்த்தி கீர்த்தின்னு ஒரு அடிக்கடி, யாருக்கு கீர்த்தினா
ராமாயணத்துக்கு கீர்த்தி, அதை பாடின வால்மீகிக்கு கீர்த்தி, அதை சொல்லக்கூடியவர்களுக்கு கீர்த்தி என்பதாக சாதிக்கிறார். அந்த மாதிரியாக எல்லாருக்கும் கீர்த்தியை தரக்கூடியதாக ராமாயணம் இருக்குங்கிற மாதிரி ஏற்கும் பெரும்புகழ் அப்படின்னு எல்லாருக்கும் பெரும்புகழ், நம்மாழ்வாருக்கும் பெரும்புகழ், திருவாய்மொழிக்கும் பெரும்புகழ், எம்பெருமானுக்கும் பெரும்புகழ் அப்படி இருக்கான். இது அதை ஏற்கும் பெரும்புகள் சொல்ல வல்லவருக்குங்கிற எம்பெரும் ஆழ்வார் முக்காவடி பாட வல்லவருக்கு தான் பாடுவார், சொல்ல வல்லவருக்கு இல்லை சன்மமேனு இங்க இருக்கு. இதை வச்சிருந்து அழகா ஒரு வியாக்கியானம் பண்ற, பாட வல்லவனா இருந்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்ல வல்லவனாக இருந்தா போதும். நம்ம எல்லாம் பாட்டு பாடுறது இல்லையே, இயலாகத்தானே சொல்லுகிறோம், இயலாகத்தானே சொல்லுகிறோம். பாட்டுனா கையில தாளத்தோடு கூட பாட்டு பாடும், அதை பாடுவது மனுஷர்கள் குறவு. ஆனால் பாடுவதற்காக வந்ததுதான் திருவாயு. அப்படி இருந்தாலும் யார் பாட்டு பாடப்பட்டாலும் யார் சொல்லுகிறார்களும் யார் புஸ்தகம் வச்சுன்னு படிக்கிறார்களும் அவர்களுக்கும் ஏற்கும் விரும்புகள் செம்பெருமான் தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணுவான் என்பதாக இங்கே அர்த்தம். அதுவார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.